தொடர் தோல்வி படங்கள் கொடுத்து வந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இளம் இயக்குனர் ரஞ்சித்துடன் இணைகிறார் என்றபோது எதிர்பார்ப்பை விட எப்படிப்பட்ட படமாக வரப்போகிறது என்கிற ஆர்வம்தான் அதிகமாக இருந்தது. படம் வெளியான பிறகு என்றைக்குமே ரஜினிதான் சூப்பர் ஸ்டார் என அழுத்தமாக பதிவு செய்தது கபாலி. தனது வயதுக்கேற்ற கதாபாத்திரத்தில் ரஜினி நடித்திருந்தது பலரையும் வெகுவாக ஈர்த்தது. மெட்ராஸ் மூலம் தமிழ் சினிமாவில் முத்திரை பதித்திருந்த ரஞ்சித்துக்கு இந்தி சினிமாவில் மொழிமாற்றம் மூலம் அப்படம் அறிமுகம் வழங்கியது. கபாலி அந்த வருடத்தின் அதிக வசூலை குவித்த படம் என்றாலும் ரஞ்சித் அதில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேசியது குறித்து சிலர் விமர்சனங்களை எழுப்பியிருந்தனர். ஒரு குறிப்பிட்ட சாதியை மையமாக வைத்து அதன் பெருமையை பேசும் படங்கள் எல்லாம் சத்தமில்லாமல் வந்து போய்கொண்டிருக்க ஒடுக்கப்பட்டவர்கள் என ஒட்டுமொத்தமாக பேசிய கபாலிக்கு சாதிய படம் என்று அடையாளம் வழங்கப்பட்டது. ரஜினியை ஏமாற்றி ரஞ்சித் தனது அரசியலுக்காக பயன்படுத்தி கொண்டார் எனவும் புகார்கள் எழுந்தன. இப்படி விமர்சித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு அதிர்ச்சியாக வந்தது மீண்டும் இணைகிறது ரஜினி ரஞ்சித் கூட்டணி என்கிற செய்தி. இம்முறை கதைக்களமே மும்பையில்தான் என்பதால் கிட்டத்தட்ட நேரடி இந்தி படம் போலவே பார்க்கப்பட்டது. மும்பை குடிசைவாழ் மக்களை சுற்றி ஒட்டுமொத்த இந்தியாவின் பெருநகரங்களில் துரத்தப்படும் பூர்வகுடிகள் பற்றி பேசியது காலா. காலாவின் வெற்றி இந்தி திரையுலகத்தின் கவனத்தை மொத்தமாக ரஞ்சித் மீது திருப்பியது. ராகுல் காந்தி சந்திப்பு வரை அவரை இட்டுச் சென்ற காலா இந்தியில் நேரடியாக திரைப்படம் எடுக்கும் வாய்ப்பையும் வழங்கியுள்ளது. எப்படி ரஜினி எனும் உச்ச நட்சத்திரம் தனது கைகளுக்கு கிடைத்தும் அதை வைத்து பணம் செய்யாமல் தான் நம்பும் அரசியலை ரஞ்சித் முன்னெடுத்தாரோ அதேபோல் இந்தி திரையுலகையும் தனது அரசியல் களமாக ஆக்கப்போகிறார் என்பது அவரது அடுத்த படத்தின் கதைக்களமே கூறிவிட்டது. ஏனெனில் ரஞ்சித் இயக்கப்போகும் படம் பிர்சா முண்டாவின் வாழ்க்கை. தமிழ் மக்களுக்கு பிர்சா முண்டா யார் என்பது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் வடக்கில் பிர்சா முண்டா பெயரில் விமான நிலையம் இருக்கிறது. பிர்சா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, பிர்சா முண்டா வனவாசி சத்ரவாஸ், சிதோகன்கோ பிர்சா யூனிவர்சிட்டி, பிர்சா விவசாய பல்கலைக்கழகம் என பல்வேறு கல்வி நிறுவனங்களுக்கும் பிர்சா முண்டாவின் பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேல் பிர்சா முண்டாவின் படம் இந்திய நாடாளுமன்ற மியூசியத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. பிர்சாவை பற்றி நூற்றுக்கணக்கான நாட்டுப்புற பாடல்கள் இன்றும் பாடப்பட்டு வருகின்றன. யார் இந்த பிர்சா முண்டா? சுமார் 110 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து போன ஒருவரை எதற்காக இந்தியா கொண்டாடி கொண்டிருக்கிறது? அன்றைய பெங்கால் மாகாணத்திலும் இப்போது ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் உள்ள குந்தி மாவட்டத்தில் உளிகாத்து என்கிற குக்கிராமத்தைச் சேர்ந்தவர்தான் பிர்சா முண்டா. நவம்பர் 15 வியாழக்கிழமையில் பிறந்ததால் அதை குறிக்கும் வண்ணம் பிர்சா என்றும், முண்டா என்கிற ஆதிவாசி இனக்குழுவை சேர்ந்தவர் என்பதால் முண்டா என்றும் சேர்த்து பிர்சா முண்டா என்று பெயரிடப்பட்டது. உண்மையில் பிர்சா உளிகாத்துவில் பிறந்தாரா அல்லது மற்றொரு கிராமமான சல்கட்டில் பிறந்தாரா என்பது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என்றாலும், பிர்சாவின் தந்தை சுகனா முண்டா உளிகாத்துவில் அதிக காலம் வசித்தார் என்பதாலும், பிர்சா முண்டாவின் சகோதரர் உளிகாத்துவில் வசித்து வந்ததாலும் அவரது சொந்த ஊர் உளிகாத்து என்று நம்பப்படுகிறது. இந்த ஊர் குழப்பத்திற்கு காரணம் பிர்சாவின் குடும்பம் சோட்டநாக்பூர் பிரதேசம் முழுக்க வாழ்வாதாரம் தேடி இடம்பெயர்ந்து கொண்டிருந்ததே. விவசாய கூலி வேலைக்காக ஊர் ஊராக அந்த இனக்குழுவே குடும்பம் குடும்பமாக வேறு ஊர்களுக்கு சென்று கொண்டிருந்தாலும் பிர்சாவின் குழந்தை பருவம் மற்ற முண்டா சிறுவர்களைப் போல குதூகலமானதாகவே இருந்தது. பிர்சாவின் இளமை காலத்தை விவரிக்கும் நாட்டுப்புற பாடல் ஒன்று, மணலிலும் புழுதியிலும் விளையாடுவது பிர்சாவுக்கு மிகவும் பிடித்த விஷயம் என்றும், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளும் தன்மை பிர்சாவுக்கு இயல்பிலேயே இருந்தது என்றும் குறிப்பிடுகிறது. சிறு வயதிலேயே புல்லாங்குழல் ஊதுவதில் பிர்சா கைதேர்ந்தவராக இருந்திருக்கிறார். அதேபோல் துயிலா என்று அழைக்கப்படும் பூசணிக்காயிலிருந்து தயாரிக்கப்படும் நரம்பு வாத்தியத்தையும் பிர்சா வாசிக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார். சுதந்திரத்திற்கு பின் அவருக்கு சிலை எடுக்கப்பட்ட போது மேற்கண்ட இரண்டும் தவறாமல் இடம்பெற்றன. பிர்சாவுக்கு மல்யுத்தத்தில் இருந்த ஈடுபாடு அவரை எந்நேரமும் மல்யுத்த மைதானத்திலேயே கழிக்க வைத்தது. ஒரு சிறுவனாக பிர்சா மகிழ்ச்சியாக இருந்தாலும் அவரது குடும்பம் கடும் வறுமையிலேயே சிக்கி வாடியது. நில உரிமையாளர்களுக்கு அடங்கி இருக்காமல் முண்டாக்கள் இயல்பாகவே கேள்வி கேட்பவர்களாக இருந்ததால் இடமாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருந்தது. இதனால் சுகனா முண்டா தனது பிள்ளைகளை தனது உறவினர்களின் வீட்டுக்கு அனுப்பி வைத்தார். பிர்சா முண்டா அவரது மாமா வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அங்கேதான் பிர்சா முண்டாவிற்கான திருப்பம் காத்திருந்தது. தனது மாமாவுடன் அயுபாது கிராமத்திற்கு இடம்பெயர்ந்திருந்த பிர்சா 2 அங்கே தங்கியிருந்தார். அப்போதுதான் முதன் முதலில் பள்ளிக்கு செல்லும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. ஜெய்பால் நாக் என்பவரால் நடத்தப்பட்ட பள்ளியில் சேர்ந்து படித்தார் பிர்சா. இதற்கிடையில் தனது தாயின் தங்கை குடும்பத்தின் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அப்போதுதான் அவர் முதன் முதலாக கிறிஸ்தவ மிஷனரிகளை பார்த்தார். பழங்குடியின மக்களை கிறிஸ்தவத்தை நோக்கி நகர்த்துவதற்காக வந்த அவர்கள் வாழ்வுக்கு தேவையானவற்றையும் செய்து கொடுக்க தொடங்கியிருந்தனர். பிர்சாவின் சிறந்த கற்றல் திறனை பார்த்து ஜெய்பால் நாக் அவரை ஜெர்மன் மிஷன் பள்ளியில் சேர்க்க விரும்பினார். ஆனால் அது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே ஆன பள்ளி என்பதால் பிர்சா மதம் மாறினார். பிர்சா முண்டா பிர்சா டேவிட் ஆனார். அது பேச்சு வழக்கில் பிர்சா தாவூத் ஆனது. பிர்சா முண்டாவிற்கு கிறிஸ்தவ மத கருத்துக்கள் ஈர்ப்பாக இருந்தன.
முண்டாக்கள் பின்பற்றி வந்த சில மூட பழக்கங்களை எல்லாம் கிறிஸ்தவம் விட்டொழிக்க வேண்டும் என்று கூறியதால் அறிவுக்கு உகந்த மதமாக கிறிஸ்தவத்தை பார்த்தார் பிர்சா முண்டா. இந்த சமயத்தில்தான் அவர் தங்கியிருந்த சாய்பாசா என்கிற பகுதிக்கு அருகே கிறிஸ்தவ மதத்திற்கு எதிராக நடந்த கலகம் பிர்சாவின் மனத்தில் ஆழமாக பதிந்தது. கிறிஸ்தவ மிஷனரிகள் சர்தார்களை மதமாற்றம் செய்வதற்கு எதிராக தொடங்கிய அந்த போராட்டம் அப்படியே மதமாற்றத்தின் மூலம் மக்களை பிரிட்டிஷின் ஆளுகைக்கு கீழ் கொண்டு வர முயல்வதையும் சுட்டிக்காட்டி நடைபெற்றது. 1886 முதல் 1890 வரை பிர்சா மதத்தின் பின்னால் இருக்கும் அரசியலையும் மதத்தை முன்வைத்து நடத்தப்படும் அரசியலையும் பகுத்து ஆராயத் தொடங்கினார். தன்னை வளர்த்தெடுக்க வேண்டிய கல்வி தனது அடையாளத்தை இழக்க வைத்து தன் மதத்தின் வழி பிரிட்டிஷ் ஆட்சியை நிறுவ முயல்வதை உணர்ந்த அவரால் தொடர்ந்து அந்த பள்ளியில் பயில முடியவில்லை. 1887 ஆண்டு பள்ளியை விட்டு வெளியேறினார். அப்போது அவரது வயது வெறும் 12 தான். அடுத்த ஆண்டே கிறிஸ்தவத்தை விட்டும் வெளியேறி தன்னுடைய தாய் மதத்திற்கு திரும்பினார். ஆனால் அவரால் தனது தாய் மதத்திலும் தொடர்ந்து இருக்க முடியவில்லை. மாற்று மதம் தன்னை அடக்க நினைக்கிறது என்பதற்காக மூட நம்பிக்கைகள் மிகுந்த தனது தாய் மதத்திற்குள் சென்று சிக்கிக்கொள்வது பிர்சாவுக்கு சிக்கலாக இருந்தது. அடையாளம் என்கிற பெயரில் மூட பழக்கங்களை சுமந்து கொண்டு திரிய முடியாது என்பதில் உறுதியாக இருந்தார். இந்த கட்டத்தில் தன்னை ஒரு வைணவராக கருதி இறைச்சி உணவை மறுத்து பூநூல் அணிந்து கொண்டு துளசி செடியை வணங்கி வந்தார் என்றும், பின்னர் தனது பழங்குடி மதத்திற்கு இணையான மூட நம்பிக்கைகள் வைணவ வழிபாட்டிலும் இருந்ததாலும் அத்துடன் மக்களின் பொருளாதாரத்தை சுரண்டி சிலர் சொகுசாக வாழ்வதற்கு அவ்வழிபாடு முறை பயன்படுகிறது என பிர்சா கருதியதாலும் அதை விட்டும் வெளியேறினார். இதற்கெல்லாம் ஒரே தீர்வு தானே புதிய மதம் ஒன்றை உருவாக்குவதுதான் என முடிவு செய்தார் பிர்சா முண்டா. கிறிஸ்தவ மதம் செலுத்தும் காலனி ஆதிக்கத்தை விடுத்து வைணவ மதம் செய்யும் பொருளாதார சுரண்டலை நீக்கி தனது பழங்குடி மதத்தில் இருக்கும் மூட நம்பிக்கைகளை ஒழித்து புதிய மதம் ஒன்றை கட்டமைத்தார். அதற்கு பிர்சைத் என்று பெயரிட்டார். தன்னைத்தானே இறை தூதர் என்று அழைத்துக் கொண்டார். 1889 ஆண்டு முதல் 1890 வரை பிர்சைத் மதத்தை பரப்பும் வேலையை மேற்கொண்டார். செல்லும் இடங்களில் கிறிஸ்தவ மதத்தையும் இந்து மதத்தையும் எதிர்த்து பேசினார். பாதிரியார்களும் அர்ச்சகர்களும் செய்யும் பித்தலாட்டங்களை தோளுரித்து காட்டினார். இறை தூதர்கள் மீது நம்பிக்கையில்லா முண்டா இன மக்களிடம் தான் தான் இறை தூதர் என்று நம்ப வைத்தார். பழங்குடி கதைகளில் இருக்கும் சின்னங்கள் சொல்லாடல்கள் அனைத்தையும் பயன்படுத்தி தன்னை ஏற்றுக்கொள்ள வைத்தார். சூரிய கடவுளின் அம்சம் உள்ளவர் என மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டனர். பிறகு அவர்களே பிர்சா முண்டா பற்றிய பெருமைகளை பேசத் தொடங்க அவரது புகழ் அந்த பகுதி முழுக்க பரவியது. அவரை சந்திக்க ஏராளமானோர் வந்து சென்றனர். அவரிடம் ஆசியும் அறிவுரையும் பெற்றுச் சென்றனர். இத்தனையும் செய்தபோது அவருக்கு வயது வெறும் 15 மட்டுமே. இதற்கிடையில்தான் காடுகள் மீது முண்டா மாதிரியான ஆதிவாசிகளுக்கு இருந்த உரிமைகளை பறிக்கும் விதமாக சில சட்டங்களை கொண்டு வந்தது பிரிட்டிஷ் அரசு. இதற்கு எதிராக போர்ஹாட் என்கிற பகுதியில் நடைபெற்ற முண்டாக்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டார். 1882 ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்திய காடுகள் சட்டம் 7 என்கிற சட்டத்தின் மூலம் கிராமங்களில் இருந்த புறம்போக்கு நிலங்கள் அனைத்தும் பாதுகாக்கப்பட்ட காடுகள் என்கிற வரையறைக்குள் கொண்டு வரப்பட்டன. அது மட்டுமன்றி காடுகளில் தங்கியிருக்கும் பழங்குடியினரின் உரிமைகள் என்னென்ன என்பதையும் வரையறுத்து சட்டங்கள் இயற்றப்பட்டன. இந்த இடத்தில் பிரிட்டிஷ் அரசு எப்படி ஜார்க்கண்ட் பழங்குடியின மக்களின் நிலத்தை பிடுங்கியது என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஜமீன்தார்கள் அரசர்கள் மூலம் வரி விதிக்கும் உரிமையை பெற்ற பிரிட்டிஷார் நில உரிமையாளர்களாக இருந்த ஆதிவாசிகளிடமும் வரி வசூல் செய்ய வந்தனர். ராஞ்சி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் விளைச்சல் அதிகமாக இருக்கவே கல்கத்தாவிலிருந்து வணிகர்கள் ராஞ்சியையும் அதை சுற்றியுள்ள ஆதிவாசிகள் வசிக்கும் கிராமங்களையும் நோக்கி படையெடுத்தனர். உப்பு புகையிலை ஆடைகள் போன்றவற்றை கொடுத்துவிட்டு மூட்டை மூட்டையாக விவசாய பொருட்களை வாங்கி சென்றனர். மெல்ல மெல்ல ஆதிவாசிகள் கடனில் விழத் தொடங்கினர். இதனால் உள்ளூர் கடன் கொடுப்பவர்களிடமும் பிரிட்டிஷாரிடமும் தங்களது நிலங்களை இழக்கத் தொடங்கினர். பிரிட்டிஷார் படிப்படியாக தங்கள் சொல் கேட்கும் ஜமீன்தார்களின் கட்டுப்பாட்டுக்குள் அந்த நிலங்களை கொண்டு வந்தனர். ஏற்கனவே முண்டா இன மக்களும் சந்தல் இன மக்களும் நிறைந்திருந்த 150 கிராமங்கள் அவர்கள் கையை விட்டு சென்றன. இதனால் மொத்த ஆதிவாசிகளும் வெறும் விவசாய கூலிகளாக மாறிப்போயினர். தனது மதத்தை பற்றி பிரச்சாரம் செய்ய போன பிர்சா மெல்ல மெல்ல இந்த பிரிட்டிஷ் அரசின் சூழ்ச்சிகள் குறித்தும் பேசத் தொடங்கினார். அவர்கள் சீடர்கள் எல்லோருக்கும் சுரண்டல் குறித்தும் ஒடுக்கப்படுவது குறித்தும் வகுப்பெடுத்தார். ஆங்காங்கே மக்கள் தன்னெழுச்சியாக கூடும் இடங்களுக்கு சென்று உரையாற்றினார். இறை தூதர் என்று பேசி வந்த பிர்சா தானே கடவுள் என்று அறிவிக்கத் தொடங்கினார். பிரிட்டிஷ் அரசை எதிர்த்து வெல்லவே அவர் அவதரித்திருப்பதாக மக்கள் நம்பினர். விக்டோரியா அரசுக்கு முடிவு கட்டுவோம் என அவர் விடுத்த அழைப்பில் பலரும் கலந்து கொண்டனர். 1894 அக்டோபர் மாதம் ஜமீன்தார்கள் தங்கள் வசம் வைத்திருக்கும் நிலங்களை எல்லாம் மீண்டும் ஆதிவாசிகளிடமே ஒப்படைக்க வேண்டுமென பிர்சா ஒரு பெரும் பேரணியை நடத்தினார்.
இதில் முண்டாயின மக்கள் மட்டுமல்ல, ஒரான், காரியா போன்ற ஆதிவாசிகளும் இணைந்து கொண்டனர். இதற்கிடையில் பிரிட்டிஷுக்கும் கடன் கொடுத்தவர்களுக்கும் எந்த பணமும் தரக்கூடாது என்று உத்தரவிட்டார் மிர்சா. கிராமங்களுக்குள் ஊடுருவியிருந்த மிஷனரிகள் விரட்டியடிக்கப்பட்டன. பிரிட்டிஷ் அதிகாரிகளும் நில உடைமையாளர்களும் தாக்கப்பட்டனர். உடனே போலீஸ் படையிடம் வந்தது. வெகு சிறிய கூட்டம் என்பதால் இந்த கழகம் எளிதில் அடக்கப்பட்டது. மிர்சா முண்டாவை கைது செய்து காசரியாபாத் மத்திய சிறையில் அடைத்தது. 2 காலம் சிறையில் கிடந்தார் மிர்சா. அவரது போராடும் திறன் அனைத்தையும் ஒடுக்கிவிட வேண்டும் என்ற நோக்கில் சித்திரவதை செய்தது பிரிட்டிஷ் அரசு. ஆனால் மிர்சா அசைந்து கொடுக்கவில்லை. 1897 நவம்பர் மாதம் சிறையிலிருந்து வெளியே வந்தார் 22 வயதான மிர்சா. இந்த இடத்தில் மிர்சாவின் காதல் வாழ்க்கை குறித்தும் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. மிர்சா முண்டா சிறை செல்வதற்கு முன்பாக ஒரு பெண்ணை திருமணம் செய்திருந்தார். சிறை சென்று மிர்சா திரும்பும் போது அப்பெண் வேறு ஒருவரை விரும்பியதாகவும், இதனால் அவரை விட்டு மிர்சா பிரிந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து இளம் மிர்சாவை மணந்து கொள்ள திருமணமானோர், திருமணமாகாதோர் என்று பலர் விருப்பம் தெரிவித்தும் மிர்சா அவர்களை திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்கவில்லை. பலதாரம் குற்றமாக பார்க்கப்படாத சமூகத்தில் ஒருதார மணமுறையை மிர்சா வலியுறுத்தி வந்தார். சிறையிலிருந்து வெளியே வந்தபின் முதன்முறை சொற்ப ஆட்கள் இருந்ததே தோல்விக்கு காரணம் என்பதை உணர்ந்த மிர்சா அதிகமான ஆட்களை திரட்ட முடிவு செய்தார். இம்முறை அவர் தலைமறைவாக இருந்து காரியங்களை சாதிக்க நினைத்தார். எங்கே இருக்கிறார், எப்போது வருவார் என்றெல்லாம் தெரியாது. திடீரென தோன்றுவார், பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக எப்படி செயல்பட வேண்டும் என்று கூறுவார். அவ்வளவுதான், மறைந்து விடுவார். சிலர் அவருக்கு உண்மையிலேயே மந்திர சக்தி இருந்தது என்று நம்பினர். பிரிட்டிஷ் அரசை வீழ்த்தக்கூடிய வல்லமை தங்களுக்கு இருக்கிறது என்று நம்பினர். இதன் விளைவாக ஆங்காங்கே விவசாய கூலிகளை அடிமையாக நடத்திய நில உடைமையாளர்கள் தாக்கப்பட்டனர். இது அம்மக்களுக்கு தன்னம்பிக்கை அளித்தது. இதனையடுத்து மிர்சா 2 படைகளை கட்டினார். ஒன்றுக்கு போர் பயிற்சி அளித்தார். ஏற்கனவே வில்வித்தை போன்றவற்றில் பரிச்சயமான ஆதிவாசிகளுக்கு போர் வீரர்களாக மாறுவது எளிமையானதாக இருந்தது. மிர்சா அவர்களுக்கு கெரில்லா போர் முறையை பயிற்றுவித்தார். அவர் அதனை எங்கே கற்றுக்கொண்டார் என்கிற ஆவணம் எதுவும் இல்லாத நிலையில் அவரே அதனை சுயமாக கற்றுக்கொண்டிருக்க வேண்டும் என்கிற முடிவுக்கே வர முடிகிறது. இது தவிர மற்றொரு படையை பிரச்சாரத்திற்கென உருவாக்கினார். பிரிட்டிஷ் அரசின் ஆதிக்கம் மக்களை எவ்வாறு சுரண்டுகிறது என்பதையும், அதை எதிர்த்து மக்கள் ஒன்றிணைய வேண்டிய தேவையையும் அந்த பிரச்சாராணி ஊர் ஊராக சென்று பேசியது. நிலமே தங்கள் உரிமை என்று ஊர் ஊராக சென்று பிரச்சாரம் செய்தார். இந்த தகவலை அறிந்து கொள்ளும் இந்த தருணத்தில் ரஞ்சித் ஏன் மிர்சா முண்டாவை பற்றி படம் எடுக்க விரும்புகிறார் என்பதை நம்மால் எளிதில் பொருத்தி பார்த்து கொள்ள முடியும். இதனையடுத்து மிர்சா முண்டாவை தர்தி அபா என்று அழைக்கத் தொடங்கினர். அதாவது பூமி தந்தை. நிலம் அதிகாரத்தின் குறியீட்டிலிருந்து உரிமை அடையாளமாக மாற்றினார் மிர்சா முண்டா. இதனால் மிர்சா முண்டாவின் தலைமையின் கீழ் வீரமும் அறிவும் நிறைந்த கூட்டம் ஒன்று கூடத் தொடங்கியது. துப்பாக்கிகளும் பீரங்கிகளும் கொண்ட பிரிட்டிஷை எதிர்க்க வில் அம்புகளுடன் சேர்ந்தனர் ஆதிவாசிகள். 2 அவ்வப்போது தாக்கிவிட்டு மறைந்து கொண்டிருந்தவர்கள் பிரிட்டிஷ் பேரரசுக்கு எதிராக போர் தொடுக்க முடிவெடுத்தனர். 1898 தனங்கா நதிக்கரையில் பிரிட்டிஷுடன் நேருக்கு நேர் மோதி வெற்றி பெற்றது மிர்சாவின் குழு. ஆனால் பெரும்படையுடன் பிரிட்டிஷ் திருப்பி தாக்க சிலர் மட்டும் கைது செய்யப்பட்டனர். இதனையடுத்தே கெரில்லா யுத்தமே தங்களுக்கு உகந்தது என்று முடிவு செய்தார் மிர்சா. பிரிட்டிஷாருடன் சண்டை போட்டுக் கொண்டிருந்த நாட்களில் தனது ஆதிவாசி குழுவில் இருக்கும் மூட நம்பிக்கைகளையும், மது போன்ற போதை வஸ்துக்களுக்கு ஒருவர் தன்னை இழப்பதையும் கடுமையாக கண்டித்தார். 1899 December 24 சுதந்திர சுனாமி ஒன்று பிரிட்டிஷாரை தாக்கியது. ஆம், பிரிட்டிஷ்காரர்கள் மீதான தாக்குதலுக்கு கிறிஸ்துமஸுக்கு முதல் நாளை தேர்ந்தெடுத்தார் மிர்சா. குந்தி, ஜமர், பாசியா, ராஞ்சி போன்ற இடங்களில் இருந்த காவல் நிலையங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன. 8 போலீஸ்காரர்கள் கொல்லப்பட்டனர். 32 பேர் படுகாயமடைந்து உயிர் தப்பினர். ஆதிவாசி நிலங்களை பிடுங்கி நில உரிமையாளர்களாக இருந்த 89 பேரின் வீடுகள் மொத்தமாக எரிக்கப்பட்டன. கிறிஸ்தவ ஆலயங்களும் பிரிட்டிஷாரின் சொத்துக்களும் கொளுத்தப்பட்டன. ஒரே நாளில் இந்த கழகம் 550 சதுர மைல்களுக்கு பரவியது. அடுத்தடுத்த நாட்களில் பரவிய இந்த கழகம் சோட்டா நாக்பூர் பகுதி முழுக்க பரவ 4வது நாளே ராஞ்சி காவல்துறை அதிகாரி இராணுவத்தின் உதவியை கோரினார். பிரச்சனையின் தீவிரத்தை உணர்ந்து உடனே 2 இராணுவத்தை அனுப்பி வைத்தது பிரிட்டிஷ் அரசு. ஆனால் இராணுவம் வந்து சேர்ந்தபோது மிர்சா முண்டாவும் அவரது படை வீரர்களும் மாயமாகினர். முதல் தாக்குதல் 1900 ஜனவரி 5 நிறைவுற்றது. மிர்சாவின் குழு அடுத்த தாக்குதல் செய்வதற்கு முன்பு அவர்களை தேடி அழித்துவிட முடிவு செய்தது பிரிட்டிஷ் அரசு. மிர்சாவை காடுகளுக்குள் பிரிட்டிஷ் அரசு தேடிக்கொண்டிருக்க மாயமான அடுத்த நாளே, அதாவது ஜனவரி 6 தேதியே, தனது உள்குளான் என்றழைக்கப்படும் போராட்டத்தை தொடங்கினார்.
உள்குளான் என்றால் பெரும் கழகம் என்று அர்த்தம். இம்முறை நில உடைமையாளர்கள் மேல் மட்டுமல்ல, வட்டிக்கு விடுவோர், உயர் அதிகாரிகள், ஒப்பந்தக்காரர்கள் என பிர்சாவின் தாக்குதல் விரிவடைந்திருந்தது. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக பிர்சாவின் குறி பிரிட்டிஷ்காரர்களாகத்தான் இருந்தது. மற்றவர்கள் மேல் சாதாரண தாக்குதல் தொடுத்த பிர்சா குழு பிரிட்டிஷ்காரர்கள் மீதும் காவல்துறையினர் மீதும் விஷம் தோய்த்த அம்பை விட்டு கொலை செய்தனர். சில முக்கியமான வியாபாரிகளும் கொல்லப்பட்டனர். அவர்களது வீடுகள் சாம்பலாக்கப்பட்டன. இந்த செய்தி வெளியே பரவ பிர்சாவை சந்தித்திராதவர்கள் கூட அன்றைய தினமே ஆங்காங்கே பிரிட்டிஷார் மீது தாக்குதல் தொடுக்க தொடங்கினர். பிர்சா வந்து தங்களை காப்பாற்றுவார் என்று நம்பினர். தங்களை தாங்களே ஆளும் உரிமையை அவர்கள் நெஞ்சில் விதைத்தனர். இதை வளரவிடக்கூடாது என்று முடிவு செய்த பிரிட்டிஷ் அரசு துரித நடவடிக்கைகளில் இறங்கியது. தம்பரி மலைகளில் பிர்சா முண்டாவும் அவரது குழுவினரும் மறைந்திருப்பதை அறிந்து கொண்டு மலைகளுக்குள் புகுந்தது பிரிட்டிஷ் அரசு. முண்டாக்களின் குடியிருப்புகளுக்கு சென்று கண்மூடித்தனமான துப்பாக்கிச் சூட்டை நடத்தியது பிரிட்டிஷ் படை. ஜாலியன் வாலாபாக் படுகொலையை ஒத்த இந்த படுகொலையிலும் நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர். பிர்சா முண்டா உட்பட வெகு சொற்பமானவர்கள் மட்டுமே உயிரிழப்பினர். கொல்லப்பட்டவர்கள் அனைவரையும் பெரிய குழி தோண்டி புதைத்தது பிரிட்டிஷ் இராணுவம். காயம்பட்டு கிடந்தவர்களையும் உயிருடன் அந்த குழியில் போட்டு புதைத்தது. இனி எவரும் அதுபோன்ற ஒரு கழகத்தை தொடங்கிவிடக் கூடாது என்பதற்காக எப்படி கொல்லப்பட்டார்கள் என்பது அனைத்து ஆதிவாசிகளுக்கும் தெரியும்படி தகவல்கள் வெளியிடப்பட்டன. அந்த தம்பரி மலை மீதே பெரும் அச்சம் விதைக்கப்பட்டது. அந்த பகுதி அதற்கு பின் ஆதிவாசிகளால் இறந்தவர்கள் மேடு என்றே அழைக்கப்பட்டது. 1900 March 25 வெளியான ஸ்டேட்ஸ்மேன் பத்திரிகையில் 400 கொல்லப்பட்டதாக செய்தி வெளியானது. ஆனால் வெறும் 11 மட்டுமே கொல்லப்பட்டதாகவும் 9 காயமடைந்ததாகவும் பிரிட்டிஷ் அரசு ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டது. இதனையடுத்து தப்பிப்போன பிர்சா முண்டாவை இராணுவமே தேடியும் கண்டடைய முடியவில்லை. பிர்சா முண்டா குறித்து தகவல் கொடுத்தால் ₹500 பரிசு என்று அறிவித்தது பிரிட்டிஷ் அரசு. இதனையடுத்து 2 தீவிர தேடுதலுக்கு பிறகு ஜங்கோவை என்கிற காட்டில் 1900 March 3 உறங்கிக் கொண்டிருந்த பிர்சா முண்டாவை கைது செய்தது. பிர்சா முண்டாவை தனிச்சிறையில் அடைத்து பிரிட்டிஷார் சித்திரவதை செய்தனர். 25 மட்டுமே ஆகியிருந்த அந்த இளைஞனை பூமியின் தந்தையாக பாவித்து ஏற்றுக்கொண்ட அவரது முண்டா மற்றும் மற்ற இன மக்களும் சிறையில் கடுமையான ஒடுக்குமுறைக்கு ஆளானார்கள். 1900 November 12 எழுதப்பட்ட ராஞ்சி காவல்துறை ஆவணத்தில் 15 வழக்குகளில் 460 ஆதிவாசிகள் குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாகவும் அதில் 63 குற்றவாளிகள் என்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் ஒருவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருப்பதாகவும் 39 நாடு கடத்தப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் 23 14 கடும் காவல் தண்டனை வழங்கப்பட்டிருந்ததாக குறிப்பு இருக்கிறது. 6 தீர்ப்பு வருவதற்கு முன்பாகவே இறந்துவிட்டார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த 6 முதல் பெயர் பிர்சா முண்டா. March கைது செய்யப்பட்ட பிர்சா முண்டா 3 கடுமையான சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு அதன் விளைவாக June 9 மரணமடைந்தார். அவர் காலராவில் இறந்துவிட்டதாக கூறியது பிரிட்டிஷ் அரசு. ஆனால் அவருக்கு காலராவுக்கான அறிகுறி எதுவுமே இல்லை என்கின்றனர் அவருடன் சிறையில் இருந்தவர்கள். மேலும் பிர்சா முண்டாவின் உடல் தற்போது ராஞ்சியில் கோகர் பாலம் இருக்கும் இடத்தில் எரியூட்டப்பட்டது என்று குறிப்புகள் கூறுகின்றன. ஆனால் அந்த இடத்தில் அவர் புதைக்கப்பட்டார் என்று மக்கள் நம்புகிறார்கள். அதன் மேல்தான் கோகார் பாலம் கட்டப்பட்டிருக்கிறது என்றும் கூறுகிறார்கள். பிர்சா முண்டாவின் போர் தோல்வியடைந்தாலும் அவர் ஏற்படுத்திய கலக்கம் பிரிட்டிஷாரை ஆதிவாசிகளுக்கு ஆதரவாக சில சட்டங்களை இயற்ற வைத்தது. பிர்சா முண்டாவின் போராட்டம் 2 விஷயங்களை முன்னிறுத்தி நடத்தப்பட்டது. 1, காடுகளை வளர்ச்சி என்ற பெயரில் அரசு அழிக்க நினைப்பதை நிறுத்த வேண்டும். மற்றொன்று, ஆதிவாசிகளின் நிலம் ஆதிவாசிகளிடம் மட்டுமே இருக்க வேண்டும். அந்த நிலம் வேறு எவர் கைக்கும் போகக்கூடாது. அப்படி சென்றால் ஆதிவாசிகள் அவர்களிடம் பணியாட்களாக இருக்க நேரிடும். இந்த 2 பிரச்சனைகளை இன்றும் இந்திய ஆதிவாசிகள் சந்தித்து வருகின்றனர். பிரிட்டிஷார் இயற்றிய அந்த சட்டம் இன்றும் ஜார்க்கண்ட் மற்றும் பீகார் மாநில ஆதிவாசிகளை காப்பாற்றி வருகிறது. இதுவரை 90 மேற்பட்ட திருத்தங்கள் அதில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதேபோல் பிர்சா முண்டாவின் எழுச்சி போல் மற்றொரு எழுச்சி நடக்காமல் இருக்க ஆதிவாசிகளின் நில அபகரிப்புக்கு எதிராக சட்டம் இயற்றப்பட்டு நிலத்திற்கான வாடகை, குத்தகை போன்றவை முறைப்படுத்தப்பட்டுள்ளன. பிர்சா முண்டாவின் கதை ரோம பேரரசை எதிர்த்து போரிட்ட ஸ்பார்டக்கஸ் என்கிற அடிமை வீரனின் கதையை ஒத்திருக்கிறது. மக்களுக்காக கிளர்ந்தெழும் தலைவர்களின் கதை அனைத்துமே ஒன்றுதான். இந்த நிலையில் அறம் படத்தின் இயக்குனர் கோபி நயினாரும் பிர்சா முண்டாவின் கதையை திரைப்படமாக எடுக்கப் போவதாக அறிவித்துள்ளார். ஏற்கனவே மெட்ராஸ் படம் கோபியின் கதை என்று ஒரு பேச்சு திரைத்துறைக்குள் இருக்கிறது. ரஞ்சித் மட்டுமல்ல, கோபியே இதை மறுத்த பின்னும் அந்த வதந்தி நீங்கவில்லை. ரஞ்சித்தை மட்டம் தட்ட ரஞ்சித்தை பிடிக்காதவர்கள் மீண்டும் அதே போன்ற ஒரு வதந்தியை பிர்சா முண்டா விவகாரத்திலும் கிளப்பிவிட்டிருக்கிறார்கள். ஆனால் கோபியும் சரி, ரஞ்சித்தும் சரி,
பிர்சா முண்டாவின் வாழ்க்கையை பற்றி இன்னும் 100 படங்கள் வர வேண்டும். இரண்டு பேருமே தனித்தனியாக பிர்சா முண்டாவின் கதையை இயக்குவோம் என்று கூறியுள்ளனர். ஏனெனில் இன்றளவும் பிர்சா முண்டா ஆதிவாசிகளின் காவலராக அடையாளமாக பார்க்கப்படுகிறார். அவரை பற்றி ஏராளமான நாட்டுப்புற பாடல்கள் எழுதப்பட்டும் பாடப்பட்டும் கொண்டிருக்கின்றன. ஆதிவாசிகள் நடத்தும் போராட்டத்தின் உந்து சக்தியாக பிர்சா முண்டா எப்போதுமே திகழ்ந்து கொண்டிருப்பார். பிர்சா முண்டாவின் பிறந்தநாள் ஜார்க்கண்டில் அரசு விழாவாக கொண்டாடப்படுகிறது. பிர்சா முண்டாவின் சிலைக்கு கட்சி பேதமில்லாமல் அனைவரும் மாலை அணிவித்து மரியாதை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஜார்க்கண்ட் அரசியல்வாதிகள். ஜார்க்கண்ட் மாநிலமே பிர்சா முண்டாவின் பிறந்தநாளை ஒட்டியே கடந்த 2000வது ஆண்டு நவம்பர் 15 தேதி உருவாக்கப்பட்டது. ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்க பிர்சா முண்டாவின் பிறந்தநாள் தேர்ந்தெடுக்கப்பட காரணம் அதன் மக்கள் இன்றளவும் பிர்சாவின் மீது குறையாமல் வைத்திருக்கும் அன்புதான். அரசியல்வாதிகள் தவிர ஜார்க்கண்ட் மற்றும் பீகார் மாநிலங்களில் வாழும் பழங்குடியினர் அனைவரும் தத்தம் முறைப்படி பிர்சாவின் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றனர். தொடக்கத்தில் பிர்சா முண்டாவின் சிலை கை விலங்குகளோடே அமைக்கப்பட்டிருந்தது. அது ஆதிவாசிகள் மீது செலுத்தப்படும் அடக்குமுறைக்கான அடையாளமாக பார்க்கப்பட்டது. ஆனால் பழங்குடி இனத்தைச் சேராத முதலமைச்சரான ரகுபர் தாஸ் பிர்சா முண்டா விடுதலையின் அடையாளம் என்பதால் அவரது சிலைகள் மற்றும் படங்களில் இருந்த அவரது கை விலங்குகளை நீக்க உத்தரவிட்டார். இதனையடுத்து புதிய சிலைகள் புதிய ஓவியங்கள் முளைத்தன. பிர்சா முண்டா விடுதலைக்கு அடையாளமாக பார்க்கப்பட்டார். ஆதிவாசிகளின் உரிமைகளுக்கு எப்போதெல்லாம் குந்தகம் ஏற்படும் வண்ணம் அரசு முடிவெடுக்கிறதோ அப்போதெல்லாம் பிர்சா முண்டாவின் பெயர் சத்தமாக ஒழிக்கும். பிர்சா முண்டாவின் போராட்டத்தினால் விளைந்த சோட்டா நாக்பூர் டெனன்சி சட்டம் ஆதிவாசிகளின் நில உரிமையை உறுதி செய்யும் சட்டம் என்பதால் அதை நீக்க முடியாதபடி இந்திய அரசியல் சாசனம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் திருத்தங்கள் மட்டுமே செய்ய முடியும். ஆனாலும் கார்ப்பரேட்டுகளுக்கு உதவும் வகையில் சட்ட திருத்தங்களை செய்ய முனைந்து கொண்டே இருக்கின்றன அரசுகள். கடந்த 2017 ஆண்டு கூட ஜார்க்கண்ட் அரசு அவற்றில் மாற்றம் கொண்டு வர முயன்று கடும் எதிர்ப்பை சந்தித்தது. அந்த போராட்டங்களின் வழியாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பிர்சா முண்டா.